இன்னும் ஒரு இரண்டு வாரங்கள்ல நீங்க தாம்பரத்துல வந்திருக்கலாம், ஆவடியில வந்திருக்கலாம், வேற வேற பகுதிகளில வந்திருக்கலாம். சோ இங்க இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வாலண்டியர். யாரெல்லாம் வந்து இந்த விஷயத்த அடுத்த ஒரு மூணு மாசத்துல வந்து என்னுடைய பகுதியில நான் முன்னெடுத்து செயல்பட ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றீங்களோ நீங்க அவங்களுடைய எண்களை கொடுக்கலாம், சரிங்களா? அந்த எண்களை கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த எண்கள் தான் ப்ரொமோட் பண்ண போறோம். ப்ரொமோட் பண்ணிட்டு உங்க உங்க பகுதிகளில் இது வந்து ஒரு சின்ன ட்ரெயின் தி ட்ரெயினர் ப்ரோக்ராம் மாதிரி. இன்னைக்கு விதை பந்து செய்யும் போது நீங்க ஒரு 50 விதைகள் செஞ்சாலே உங்களுக்கு அந்த பக்குவம் நல்லா தெரிஞ்சிடும். குளத்தில் இறங்கி நீங்க செய்யும்போது நல்லா தெரிஞ்சிடும். அடுத்தது உங்க பகுதியில நீங்க முன்னெடுத்து இதை செய்யுங்க. இதுக்கு ஒரு பெரிய செலவுகள் கூட கிடையாது. மற்ற விஷயங்களாவது அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் இந்த விதை பந்துகள் விஷயத்துல வந்து உடல் உழைப்பு தான் வந்து ஒரு பெரிய முதலீடு, சரிங்களா? ஸோ வெகு விரைவில் ஒரு 2 வாரத்தில் வந்து சென்னையில் மட்டுமே குறைஞ்சது ஒரு 25-30 இடங்களில் வந்து இந்த விதை பந்துகள் தயாரிப்பு வந்து நடக்கணும். தமிழ்நாட்டில் நம்ம மூலயமா 1 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 1 கோடி விதைகளாவது நம்ம வீசியிருக்கணும், சரிங்களா? 1 கோடி விதைகளாவது தமிழகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வீசியிருக்கணும். அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, நியாயத்துக்கு அவங்க தான் அந்த வேலையை செய்யணும். ஆமாம், அவங்க செய்யலை, அது குற்றம் தான். நம்முடைய கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக நிச்சயம் எதை செய்யணும், நம்முடைய பங்களிப்பும் நிச்சயம் இருக்கணும். அது என்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்வெல்லாம் கொடுக்க முடியும். ஆட்சி மாற்றம் எதுவாக இருந்தாலும் அது வரைக்கும் 4 வருஷம் வந்து தமிழ்நாடு வந்து வறட்சியில் போகட்டும் அப்படின்னா நிச்சயம் அது வந்து நம்மளை நாமளே வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இறைவோம் தமிழகத்தை செழிப்பான ஒரு நாடாக மாற்ற அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். வந்ததுக்கு மிக்க நன்றி. இனி ஒரு விதி செய்வோம். இவங்க செய்கிறவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். எல்லாமே வாலண்டியர்ஸ். நம்ம கோர்ஸ் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அண்ட் ரெண்டாவது பப்ளிக், அதாவது ஃபேமிலியில் இருக்கிறவங்க, லேடிஸ் எல்லாருமே வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் தான் அதில் வந்து இன்வால்வ் ஆகி செய்கிறாங்க. மற்றபடி கிராமத்தில் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ சீட்ஸ்ன்றது வந்து சொல்றது வந்து ரொம்ப சிரமம். ஆல் ஓவர் 27 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இதை கண்டென்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. வெரி குட். ஓவரால் டார்கெட் வந்து 1 கோடி விதை பந்துகள். ஓ, அதில் வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் 2-3 லட்சம் வந்து அளவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போடப்படுறாங்க. ஓகே ஓகே. இது 27 மாவட்டம்ன்றீங்க, அதில் வந்து இப்போ சென்னையில் வந்து எந்தெந்த ஏரியாலாம்? சென்னையில் இங்கே தான் மெயினாக எல்லோரும் கண்டக்ட் ஆகிருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து டீம் ஸ்பிட்டப் பண்ணி ஒருத்தர் ஒரு பக்கமாக போய் போடுற மாதிரி, அதாவது நெடுஞ்சாலைக்குல ஒரு டீம் போடுறாங்க, ஏரி குளங்கள் சேர்ந்த ஒரு டீம் போடுறாங்க. வெரி குட். அந்த மாதிரி இப்போ ஏரி குளங்கள் சைடு தான் நீங்கள் மேக்ஸிமம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. வெரி குட். இப்போ ஒரு சிலர் இப்போ நீங்கள் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டுலேருந்து வரீங்கன்னா இங்கேருந்து திருப்பி உங்களை செங்கல்பட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறோம். ஸோ போகிற வழியிலலாம் நீங்கள் அதை போட்டுக்கிட்டே போக போகிறீங்க. அண்ட் போயிட்டு ரிட்டர்ன் நாங்கள் இங்கே வரதுக்கு ரெடின்றவங்க செகண்ட் ஆஃப், அதாவது 2 மணிக்கு அப்புறம் இல்லை 3 மணிக்கு அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் வீக்குக்கான விதை பந்துகளை இங்கே உட்காந்து செய்ய போகிறோம் நம்ம. இந்த விதை பந்துகள் வந்து இன்னும் ஈரமாக தானே இருக்குது, இதை காய வச்சு தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? இல்லை இல்லை, இது வந்து கொஞ்சம் இது மேலே மைதா மாவு போட்டுட்டோம்னா இந்த 2 பந்தும் வந்து ஒட்டிடாது, ஒன்னோட ஒன்று ஒட்டாது. ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஃபஸ்ட்டு செஞ்சதெல்லாம் காலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து மதியம். இப்போதைக்கு எவ்வளோ பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க? இன்னும் கவுண்ட் பண்ணல சார், இன்னும் வந்துட்டு இருக்காங்க, நான் முழுமையாக சொல்ல முடியல. எதிர்பார்ப்பு வந்து ஒரு 400 பேர் வருவாங்கன்னு சொல்லி 400 பேர் அவ்வளோ கால்ஸ் வந்துருக்கு.
வணக்கம். ஹலோ சிட்டி டிவியில் திருலோகநாதன். இப்போ நீங்கள் வந்து இந்த சீட்ஸ் வந்து இப்போது கிட்டத்தட்ட 200,000 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க விதைகளை வந்து தோவலான்னு இருக்கீங்க. இது இந்த எண்ணம் எதனால் உருவாச்சு? இங்கே இது வந்து எந்த விதத்தில் நீங்கள் 200,000 சீட்ஸை வந்து எப்படி உருவாக்கியிருக்கிறீங்க? இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்க. நான் டாக்டர் ராஜசேகர், தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட ஃபவுண்டராக இருக்கேன். அண்ட் இந்த விதைப்பந்து ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டுமே தமிழ்நாடு முழுக்க 200,000 விதைப்பந்துகள் வந்து தூவறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இப்போ நாங்கள் சென்னையிலருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதே போல் சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், மடத்துக்குளம், சிவகாசி, மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாக்களில், இந்த மாதிரியான மாவட்டங்கள்லேயும் வந்து பேரலலாக இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. அங்கே எங்களுடைய நிர்வாகிகள் வந்து இதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. கடந்த 10 நாளாக வந்து விதைப்பந்துகள் செய்திருக்காங்க. விதைப்பந்துக்கு தேவையான எரு, அதாவது மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் செம்மண், தண்ணீர், விதைகள், இது அதுக்கப்புறம் மைதானம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கடந்த 10 நாட்களாக அதை செய்து காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 40,000 விதைப்பந்துகள் வந்து சென்னையில் மட்டுமே இன்றைக்கி தூவலத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது போல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அந்த 200,000 இலக்கு. இது வந்து நாங்கள் இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா, இந்த விதை பந்துகள் முக்கியமான காரணம் வந்து மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நிறைய ட்ரை பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மரம் நடுறதுக்கும் அந்த மரத்துக்கு நீர் பாய்ச்சி அதை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்கள் அரசாங்கம் வகுத்தாலும் அதை வந்து அரசாங்கத்தால் சீர்பட செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் செடி வச்சுருப்பாங்க, அது பட்டு தான் போயிருக்கு. அப்படியே பட்டு போயிருந்தாலும் இப்போ வரதா புயலினால சென்னையில் நிறைய பாதிப்பு, கிட்டத்தட்ட 200,000 மரங்கள் வந்து வீணாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இதை வந்து மக்கள்கிட்ட, மக்கள் இன்ட்ரெஸ்டட், அவங்களே செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங் ஹாபியாக இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிக்கும்போது, இது ஒரு இயற்கை, தமிழ் இயற்கை விஞ்ஞானியோட ஐடியா தான் இந்த விதைப்பந்து. ஸோ இந்த விதைப்பந்துகளை வந்து அப்படி தான் அதை ரெடி பண்ணோம். ஏன்னா இயற்கை வளமுங்கிறது மனித வளத்தோட ரொம்ப ஒன்றிணைந்த ஒரு விஷயம். இப்போ தண்ணி இல்லை, மழை இல்லை, வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லிட்டாலும் மழை கிடையாது, மழையே இல்லை, ஆற்றுலையும் தண்ணி இல்லை, ஏரியிலையும் தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னும்பொழுது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணினா தான் இதை சரி பண்ண மாற்ற முடியும். அதுக்காக முதல் தேவை மரங்கள், அதுக்கப்புறம் ஏரி குளங்கள் தூர்வார்கள். ஸோ இந்த ரெண்டு வேலையுமே வந்து நாங்கள் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கோம்.